Welcome everyone. Today we are going to see evidences of organic evolution. Okay, so what are the evidences it helps to prove evolution or organic evolution? So enna evidences la the organic evolution ku support pandra mari nama collect pannirukom adha da nama paakaporam. So idula motham 4 type of evidences scientists provide pannirukanga indha evolution ana eppadi nadandirukum abingiradhukku ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாலு டைப் ஆஃப் எவிடென்சஸ். ஒன்று பேரண்டாலஜிக்கல் எவிடென்சஸ், ரெண்டாவது அனாட்டமிக்கல் எவிடென்சஸ், மூணாவது எம்ப்ரியாலஜிக்கல் எவிடென்சஸ், நாலாவது மாலிகுலார் எவிடென்சஸ். ஓகே, மொத்தம் நாலு டைப் ஆஃப் எவிடென்சஸ் இந்த எவல்யூஷனுங்க ரிலேட்டடான எவிடென்சஸ். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேலண்டாலஜிக்கல் paleontological evidences. அதுதான் பார்க்க போறோம். paleontological, so first நாம பார்க்க போறது paleontological, later we are going to see at anatomical, embryological and molecular evidences. Now paleontological evidences, what is paleontology? paleontology னா என்ன? Paleontology means it's a study of fossils. Study of fossils. Fossils பத்தி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி தான் paleontology. So paleontology means it's a study of fossils. Fossils பத்தி படிக்கக்கூடியது. அப்ப fossilsனா என்ன? What is mean by fossils? Okay. So very simple. நிறைய பார்த்திருப்போம். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் fossils அப்படிங்கிறது. So fossils are sum of impressions, any impressions are hard parts of preserved hard parts of organisms in a rock, we called as fossil. So fossil mean so impressions or preserved hard parts of organisms. Okay, okay, or teeth. Okay, na hard parts abingum bodu teeth ah irukalam, bones ah irukalam, shell ah irukalam. So endha part vana irukalam. So andha mari organism thoda edhaavadhu or part preserve ah irukum. Okay, adodeya ஸ்ட்ரக்சர் மாறாமல் அப்படியே ப்ரிசர்வ் ஆகி ஒரு ராக்கில் இருந்தது அப்படின்னா இட் கால்ட் ஆஸ் எ ஃபாசில். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபாசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபாசில் எவிடென்சஸ் தான் நம்ம எவல்யூஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இதை பேரண்டாலஜிக்கல் எவிடென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேரண்டாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா எனி இம்ப்ரெஷன்ஸ் ஆர் ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் இட் வாஸ் ப்ரிசர்வ்ட் இன் ராக்ஸ் அப்படின்னு கொடுத்துலாம், ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இன் ஏ ராக், ப்ரிசர்வ்டு ரிமைன்ஸ். ஓகே, மீதி இருக்கக்கூடாது, அதாவது டிகே ஆனது போக, அந்த ஆர்கனிசத்துடைய டிகே ஆனது போக மீதி இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் அப்படியே ப்ரிசர்வ் ஆகிருக்கும் ஹார்ட் ராக்ல, அதை தான் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நவ் இந்த ஃபாசில்ஸ் எங்கே மேக்ஸிமம் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபாசில்ஸ் மேக்ஸிமம் வி ஐடென்டிஃபை ஃப்ரம் ராக்ஸ். ஸோ எல்லா ராக்ஸ்லையும் இல்லை, செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செடிமெண்டரி ராக்ஸ், தி செடிமெண்டரி ராக்ஸ் ஹாவ் மோஸ்ட் ஆஃப் த ஃபாசில்ஸ். ஸோ செடிமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், ஸோ இன் அவர் இயர் மெனி இயர்ஸ் தட் நியூ ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஓல்டர் ராக்ஸ். ஓகே, புது பாறைகள் வந்து ஏற்கனவே இருந்த பாறைகள்லேருந்து உருவாகும். அப்போ பழைய பாறைகள் என்ன ஆகும், உடஞ்சி அதுலேருந்து செடிமெண்டேஷன் உருவாகும். ஸோ அந்த செடிமெண்டேஷன் வேரியஸ் டைம் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி நியூ ராக்ஸ் உருவாகும். ஸோ இன் அவர்
எர்த் கிராஸ் செக்ஷன், கிராஸ் செக்ஷன் ஆஃப் எர்த் கிரஸ்ட். கிரஸ்ட்னா மேற்பரப்புன்னு சொல்லுவோம். இப்போ எர்த் பூமியோடைய மேற்பரப்பை நம்ம வந்து கட் பண்ணி பார்த்தா அப்படின்னா, வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டா ஆர் லேயர் ஆஃப் செடிமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் செடிமெண்ட்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு லேயரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ த செடிமெண்டேஷன் இட்ஸ் ஹேப்பன் இன் டு டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ் ஆஃப் எர்த். ஸோ தட் ராக்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் செடிமெண்டேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் செடிமெண்டேஷன் லேயர்ஸ் அண்ட் தே ஆர் ஃபார்ம்ட் இன் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் ராக் வி அப்சர்வ் ஃபாசில்ஸ், வி கேன் கெட் ஃபாசில்ஸ். இந்த மாதிரி ராக்லேருந்து தான் ஃபாசில்ஸ் எடுப்போம். ஸோ அப்படி உருவாகக்கூடிய அந்த செடிமெண்டேஷன், அந்த செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் இன் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட். அந்த செடிமெண்டேஷனுடைய அந்த லேயரை நம்ம அப்சர்வ் பண்ணது மூலயமா தான் இந்த ஃபாசில்ஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போது ஒரு பாறையில் ஒரு ராக்ஸில் வந்து டீப்பர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபாசில் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னா, இட் ஹேஸ் லாங் பீரியட் பிஃபோர். இது வந்து என்ன இருக்கும், ரொம்ப லேட்டர் பீரியடாக இருக்கும். அதுவே அப்பர் ரீஜனில் இந்த ராக்ஸோடைய மேலேயே நமக்கு ஒரு ஃபாசில் கிடைக்குது அப்படின்னா, இட் ஹேஸ் ரீசன்ட் இயர் ஷார்ட் பீரியட். அது அந்த ஃபாசில் உருவாகி என்ன ஆயிருக்கும், கொஞ்ச காலம்தான் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த ராக்ஸ்லேயே அடிப்பகுதியில் சில ஃபாசில்ஸ் கிடைச்சிது அப்படின்னா, அந்த ஃபாசில் உருவானது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, இட் ஹேஸ் லாங் பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உருவாயிருக்குன்னு சொல்லலாம். அதுவே அப்பர் ரீஜனில், அப்பர் லேயர்ஸில் நம்ம ஏதாவது ஃபாசில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது என்னதான், ஷார்ட் பீரியட், ரொம்ப குறுகிய காலத்தில் தான், ஒரு ரீசெண்டாக தான் அந்த ஃபாசில் உருவாயிருக்கு அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இந்த ஃபாசில்ஸையே நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதோடைய ஏஜ் அப்படிங்கிறது இந்த செடிமெண்டேஷன் லேயர், ஸோ டீப்பராக இருக்கிறதையும் அப்போ சர்ஃபேஸ்லேயும் இல்லை அப்பர் லேயர்லையும் இருக்கிறத பொறுத்து நம்ம அந்த ஃபாசில்ஸோட ஏஜை கால்குலேட் பண்ண முடியும். ஒன் மோர் திங், டீப்பர் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த ஃபாசில்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள் ஃபார்ம்ஸ்லேயும், இன் அப்பர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபாசில்ஸ் எல்லாமே மோர் காம்ப்ளிகேட்டட் ஃபார்ம்லேயே இருக்குது. ஸோ இந்த டீப்பர் ரீஜனில் இருக்கக்கூடிய இதெல்லாமே என்ன இருக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக இருக்குது, கிடைச்சிருக்கிற ஃபாசில்ஸ் என்ன இருக்கும், இட் வாஸ் இன் வெரி சிம்பிள் டைப், வெரி சிம்பிள், இது இந்த டீப்பர் ரீஜனில் இருக்கக்கூடியது. அதுவே இன் அப்பர் ரீஜனில் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஒன், காம்ப்ளிகேட்டட் ஃபாசில்ஸாக இருக்குது இது இந்த அப்பர் ரீஜனில் இருக்கிறது. ஸோ அப்போ என்ன இருக்கலாம், இந்த இயர்லியஸ்ட் ஃபார்மில் இருந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாமே சிம்பிளாகவும் அதுக்கப்புறம் தான் எவால்வேட் ஆகி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஃபார்ம் உருவாகிருக்கும் அப்படிங்கிறதையும் இது ப்ரூவ் பண்ணுது, இந்த மாதிரியான ஃபாசில்ஸ். ஓகே, ஸோ இயர்லியர் பீரியடில் எல்லா ஆர்கனிசமும் சிம்பிள் ஃபார்ம்ஸில் தான் இருந்தது, அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட் வரும்போது இட் பிகம் காம்ப்ளிகேட்டட், இட் கெட் எவால்வ்டு, கெட் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதாகவும் இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இந்த ஃபாசில்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபாசில்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம், ஒரு மூணு டைப்பாக கிளாஸிஃபை, நாலு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம் இந்த ஃபாசில்ஸை. ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ரிமைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபாசில்ஸ். ஸோ ஆக்சுவல் ரிமைன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ எ பார்ட் ஆஃப் ஆர்கனிசம், எ டெட் ஆர்கனிசம், மேபி எ போன் ஆர் மேபி எ டீத், மேபி எ ஷெல், இட் வாஸ் ப்ரிசர்வ்ட் இன் ஆசிட் இன் அ கண்டிஷன். ஓகே, ஸோ வி கால் அஸ் ஆக்சுவல் ரிமைன்ஸ். ஸோ ஒரு அனிமலோட, இறந்து போன அனிமலோடைய ஏதோ ஒரு பாடி பார்ட், இப்போ யானை அப்படின்னா அதோடய தந்தம் இல்லை எலும்பு இல்லை வேறு ஏதாவது, இப்போது சின்ன ஷெல்டு ஆர்கனிசம் ஓடு இருக்குன்னா அந்த ஓடு வந்து அது எப்படி இருந்தோ அப்படியே அது ப்ரிசர்வ் ஆகி ரொம்ப காலத்துக்கு அப்படியே இருந்து அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா, வி கால் அஸ் அ ஆக்சுவல் ரிமைன்ஸ், அதை ஆக்சுவல் ரிமைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, த ஆர்கனிசம்ஸ் பார்ட்ஸ், த பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ், இட் வாஸ் ப்ரிசர்வ் ஆஸ் சச் இன் அ கண்டிஷன். ஓகே,
So mostly the actual remains are observed from oceans. இது எங்க இந்த நிறைய கிடைக்குது அப்படின்னா கடல்ல. ஏன் கடல்ல கிடைக்குது அப்படின்னா இதோடைய கடல்ல சலினிட்டி அதிகம். ஸோ சலினிட்டி அதிகமாகும் போது இந்த டீகம்போசிங் டீகேயிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் டீகே ஆனதுக்கப்புறம் இந்த ஷெல்லு போன்ஸு இட் வாஸ் ப்ரிசர்வ்டு. ஓகே, ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் அவர் ஃபாசில்ஸ் வி கேன் கெட் மோஸ்ட்லி இன் ஓஷன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. இந்த ஆக்சுவல் ரிமைன்ஸுக்கு எக்ஸாம்பிள் இன்னும் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஊலி மேமூத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊலி மேமூத்ஸ். ஓகே, ஸோ ஊலி மேமூத்ஸ் ஆர் அந்த ஃபாசில் ஆஃப் ஊலி மேமூத்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் 22,000 பிஃபோர் ஊலி மேமூத். ஓகே, த ஃபாசில்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் ஃப்ரம் அண்ட் ஃப்ரோசன் கோஸ்ட் ஆஃப் சைபீரியா. சைபீரியாவில் இந்த மாதிரியான ஒரு ஊலி மேமூத்தோட 22,000 வருஷத்துக்கு முன்னாடி 22,000 இயர்ஸ் யகோ இந்த ஒரு ஊலி மேமூத்தோட ஃபாசில சைபீரியன் ஃப்ரோசன் கோஸ்டில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே அப்படிங்கிற ஒரு சிட்டி. இது வந்து இப்போ இருக்கிற பழைய இட்டாலியில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஒரு சைட் தான் இந்த பாம்பே. ஸோ இந்த பாம்பேயில் சயின்டிஸ்ட் அப்சர்வ் மெனி லிவிங் ஆர்கனிசம் ஃபாசில்ஸ். மெனி ஆர்கனிசம்ஸோடைய ஃபாசில்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. திஸ் பாம்பே வாஸ் அஃபெக்டட் பை மவுண்ட் விசியூவஸ். மவுண்ட் வெசிவியஸ் அப்படிங்கிற ஒரு வல்கனிக் ஆஷஸ் மூலயமா டெஸ்ட்ராய் ஆன ஒரு சிட்டி பாம்பே. ஸோ பாம்பேங்கிற ஒரு நகரம் ஒரு எரிமலை குழம்பால் அழிஞ்ச போன ஒரு நகரம். அந்த எரிமலை குழம்புல மாட்டின நிறைய உயிரினங்களுடைய ஃபாசில்ஸு, ஓகே, நிறைய லிவிங் ஆர்கனிசத்தோடைய அனிமல்ஸோடைய ஹியூமன்ஸோடைய ஃபாசில்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ரிமைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பெட்ரிஃபிகேஷன். பெட்ரிஃபிகேட் ஃபாசில் அப்படின்னு சொல்லுவோம். பெட்ரிஃபிகேட் ஃபாசில். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஃபாசில் அப்படிங்கிறது என்னன்னா தட் சம் ஆஃப் த parts of organism, if the organisms, the organic compound was replaced by a mineral compounds. Okay, so that replacement of organic or soft part of a dead organism by a mineral compounds. Okay, adha petrification, petrificate fossil appdin sonnom. Replacement of, adha mukkiyam. Replacement of ஆர்கானிக் ஆர் சாஃப்ட் பார்ட், சாஃப்ட் பார்ட்ஸ் இன்டு மினரல் டெபாசிட்ஸ். மினரல் டெபாசிட்ஸ் மூலமா அதோடைய ஆர்கானிக் ஆர் சாஃப்ட் பார்ட்ஸ் என்ன இருக்கும் ரீப்ளேஸ் ஆகிறதான் பெட்ரிஃபிகேட் ஃபாசில் அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகி உருவாக்கக்கூடிய அந்த ஃபாசில். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பெட்ரிஃபிகேஷன் தான். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ் இன்டு மினரல் டெபாசிட்ஸ் வி கால்ட் அஸ் பெட்ரிஃபிகேஷன். இதை பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெட்ரிஃபிகேஷன், ஓகே, ஸோ அதனால் உருவாக்கக்கூடிய ஃபாசில் தான் பெட்ரிஃபிகேட் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயே நம்ம எதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா டீத்து, ஷெல்லு, வுட்டு. இந்த வுட்டு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய மரம் வந்து கல்லாக மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலேயே, இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே திருவக்கரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருவக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர்ல, இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திருவக்கரை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல்
National Fossil Wood Park. National Fossil Wood Park அப்படினே நம்மளுடைய விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல திருவக்கரையில இருக்கக்கூடியது. சோ அங்க நிறைய மரம் வந்து என்ன இருக்கும் இந்த மாதிரி பெட்ரிஃபிகேஷனால ஸ்டோனா மாறிடும். The wood become into stones due to petrification process. சோ அதுக்கான எக்ஸாம்பிள் திருவக்கரை அப்படிங்கிற இடத்துல நீங்க போனா பார்க்கலாம். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் ஓகே திருவக்கரை. ஸோ அங்கே அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அதை அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த இடத்த. இதுதான் பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி இந்த பெட்ரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன மினரல்ஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே வாட் ஆர் த மினரல் டெபாசிட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் பெட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஒன்று அயான் பைரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது கால்சியம் கார்பனேட். மூணாவது பைகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அண்ட் நாலாவது சிலிக்கா. So these are all the compounds are involved in petrification. Iron pyrites, calcium carbonate, bicarbonates of calcium and magnesium and silica. So idha petrification appdi nam solluvom. Next paleontological evidence la next nam paaka poradhu molds fossil and cast fossil appdi nam solluvom. Mold fossil, cast fossil. அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு த மோல்ட் ஃபாசில் அப்படிங்கிறது என்னன்னா த மோல்ட் ஃபாசில் இஸ் அ இம்ப்ரெஷன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ஓகே த எக்ஸ்டர்னல் இம்ப்ரெஷன் ஆஃப் ஆர்கனிசம் இட் வாஸ் ப்ரிசர்வ்டு இன் எ rocks. In this fossil there is no organism's body part, any part of organism cannot be detected. அதுதான் மோல்ட் ஃபாசில்னு சொல்றோம். இப்போ ஒரு யானை நடந்து போகுது ஒரு வழி தடத்துல அப்படின்னா அங்க ஈரமான மண்ணு ஒரு வெட் லேண்ட் இருக்கு அப்படின்னா அதுல யானை நடந்து போகும்போது அதோடைய கால் தடம் என்ன ஆகும் அந்த வெட் லேண்ட்ல அதோட இம்ப்ரெஷன் உருவாகும். ஸோ அந்த இம்ப்ரெஷன் அப்படியே ப்ரிசர்வ் ஆயிருந்தது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றோம் மோல்ட் ஃபாசில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு அனிமலுடைய இம்ப்ரெஷன் அதுதான் மோல்டு பாசிபிள். ஹியர் வி கெனாட் கெட் த எ பார்ட் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் ஆர்கனிசம் அந்த ஆர்கனிசம் எந்த பார்ட்டாக அதில் கிடைக்காது ஆனால் அதோடைய இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் நம்மளால் ப்ரிசர்வ் பண்ணதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் மோல்ட் ஃபாசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே காஸ்ட் ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்படி உருவான அந்த இம்ப்ரெஷன்லாம் மோல்ட்ஸ் இருக்குல்ல இட் வாஸ் ஃபில்டு பை The molds are filled by minerals. So, அது எல்லாமே minerals ஆல இந்த petrification process இருக்குல்ல அந்த மாதிரி minerals ஆல fill ஆகி அது fossil மாதிரி தான் அதை cast fossils அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So, mold அப்படிங்கிறது impression of organisms. Okay, there is no parts are present in that fossil. எந்த ஒரு ஆர்கனிஸோட பார்ட்ஸும் இங்கே இதில் கிடைக்காது. அந்த இம்ப்ரெஷனில் நிறைய மினரல்ஸ் டெபாசிட் ஆகி அது ஃபாசிலாக கிடைச்சா அதை காஸ்ட் ஃபாசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே அண்ட் ஃபைனலாக கோப்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கோப்ரோலைட்ஸ் மீன்ஸ் இட் இஸ் அ ஹார்டன்டு ஃபீக்கல் மேட்டர் ஹார்டன்டு ஃபீக்கல் மேட்டர் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ஒரு ஆர்கனிசத்தோட ஃபீக்கல் மேட்டர் ஆர்கனிசத்தோட ஃபீக்கல் மேட்டர் வந்து ஹார்டாக மாறி அது ஒரு அனிமலோடைய பிஹேவியரை அதோடய ஃபீடிங் பிஹேவியரை ஐடென்டிஃபை பண்ணுறது யூஸ் ஆச்சுன்னா அதான் காப்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கோப்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கோப்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது த ஹார்டன்டு ஃபீக்கல் மேட்டர்.
So when examine the hardened fecal matter, we can get the feeding behavior of the organism. It may be a carnivore, it may be a herbivore. So the animal வந்து என்ன வரலாம் ஆர் கார்னிவோரா இருந்திருக்கலாமா இல்ல ஹெர்பிவோரா இருந்திருக்கலாமாங்கற அனலைசிஸ் இந்த மாதிரி இந்த ஃபீக்கல் மேட்டர் கிடைக்கிறது மூலமா we can get can information நமக்கு எடுக்க முடியும். So these are all the evidences, paleontological evidences or fossil evidences or evolution of evolution. Okay, and next இந்த மாதிரி இந்த ஃபாசில்ஸ் எல்லாமே how to we are calculating the age. Okay, சரிங்க சார், இந்த ஃபாசில்ஸ்லாம் நிறைய கிடைக்குதுங்கறீங்க, இந்த ஃபாசில்ஸ்லாம் எப்ப உள்ளது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, எந்த காலகட்டத்தில் உள்ளதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இந்த இந்த கிளாஸோட பிகினிங்ல சொல்லியிருப்போம், டிஃப்ரெண்ட் அண்ட் செடிமெண்டேஷன்ஸ் இந்த ராக் செடிமெண்டேஷன் ஹேப்பன் இன் டு டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் எர்த். ஸோ பல காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி தான் ராக்ஸ் உருவாகுது. அதில் எந்த செடிமெண்ட்ஸில் அந்த இம்ப்ரெஷன்ஸில் சாரி அந்த ராக்ஸில் ஃபாசில்ஸ் கிடைக்குதோ அந்த செடிமெண்டேஷன் ஆஃப் லேயர் ஓகே அந்த லேயரை அனலைஸ் பண்ணது மூலிமா அந்த ஃபாசிலுடைய ஏஜை கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபாசில்ஸ் ஆர் அனலைஸ்டு பை டேட்டிங் ஆஃப் ராக்ஸ். ஓகே, அந்த ராக்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலமா அந்த ஃபாசில் எந்த ராக்ஸில் இருக்குங்கிறத பார்த்து அந்த ராக்கில் அந்த லேயரை நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஃபாசிலோட ஏஜை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கான மெத்தடு தான் ரெண்டு இருக்குது, ஒன்று அப்சல்யூட் டேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒன்று அப்சல்யூட் டேட்டிங், ரெண்டாவது ரிலேட்டிவ் டேட்டிங். ஃபஸ்ட்டு அப்சல்யூட் டேட்டிங். அப்சல்யூட் டேட்டிங் அப்படின்னா ஒரு ஃபாசில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபாசிலோடைய ஃபாசில் இருக்கக்கூடிய இந்த ராக் அந்த ராக்ல இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் அந்த ராக்ஸ்ல இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை நம்ம அனலைஸ் பண்ணது மூலமா அந்த ராக்கு எத்தனை வருஷத்துக்கும் முன்னாடி உள்ளதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதை பொறுத்து அந்த ஆர்கனைஸ் அந்த ஃபாசிலோட ஏஜை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அப்சல்யூட் டேட்டிங். ஓகே, அதை அப்சல்யூட் டேட்டிங் சொல்லுவோம். அதுவே ரிலேட்டிவ் டேட்டிங் அப்படின்னா ஆல்ரெடி இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராக்ஸை நம்ம இந்த அப்சல்யூட் டேட்டிங் மூலயமா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம் அதோட ஏஜை. அந்த ராக்கும் இந்த ராக்கும் நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச ஃபாசிலும் ஒரே மாதிரி இருந்தது, அதோட கம்பேர் பண்ணி நம்ம அதோட ஏஜை கால்குலேட் பண்ணோம்னா அது ரிலேட்டிவ் டேட்டிங். ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ண ஃபாசிலோட கம்பேர் பண்ணி டேட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது ரிலேட்டிவ் டேட்டிங் ஒரு ஃபாசிலோடைய ஏஜை. இல்லை அப்படின்னா அந்த ஃபாசில் என்ன எந்த டைப் ஆஃப் ராக்கில் இருக்குங்கிறத பொறுத்து பார்த்து அந்த ராக்கில் இருக்கக்கூடிய ரேடியோ ஐசோடோப்ஸ் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸோடைய ஹாஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஹாஃப் லைஃப் ஒவ்வொரு ரேடியோ ஐசோடோப்ஸ்க்கும் ஒரு ஹாஃப் லைஃப் அப்படிங்கிற அவருடைய பீரியட் இருக்கும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி அந்த அந்த ஃபாசிலோடைய டேட்டிங்கை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஹாஃப் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் பண்ணக்கூடியது. கார்பன் இப்போ C14 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப்பு இட் கன்வெர்டட் இன் டு N14. இட்ஸ் அ ஸ்டேபிள் ஃபார்ம் N14 அப்படின்னு சொல்லுவாங்க. C14ங்கிறது N14 இந்த ஸ்டேபிள் ஃபார்மாக மாறக்கூடியது. ஸ்டேபிள் ஃபார்ம் இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் டிகேயிங் ஆர் டிஸ்ட்ரக்ட் ஸ்லோலி டிகேயிங் டு கன்வெர்ட் இன் டு ஸ்டேபிள் ஃபார்ம். ஸோ அப்போ அந்த கார்பன் அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் C14ங்கிற ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் N14ங்கிற ஸ்டேபிள் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அது 5730 இயர்ஸ் எடுத்துக்கும். இதான் ஹாஃப் லைஃப் அப்படின்னு உதாரணத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்போடைய அந்த ஹாஃப் லைஃப் அதோட குவான்டிட்டி அதோடய குவான்டிட்டியை கால்குலேட் பண்ணி அதோடய ஏஜை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.